சித்தர்பீடத்தில் சித்திரை பௌர்ணமி விழா அருள் திரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் சித்திரை பௌர்ணமி விழா கலச விளக்கு வேண்டி பூஜை இடம்பெறும் பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி சித்தர்களுக்கு உகந்த பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி சீரும் பேரும் தரும் பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி நாடும் வீடும் சிறக்கும் பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி இயற்கை வழிபாட்டிற்கு சிறந்த பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி அவரவர் பிரார்த்தனை நிறைவேற்றும் பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி பொது நலன் கருதி வேண்டும் பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி வாழ்வில் முன்னேற்றம் அடைய வைக்கும் பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி தொழில் வளம் மன வளம் பெருக வைக்கும் பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி பில்லி சூன்யம் விலக வைக்கும் பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி ஓய்வினை தனிய வைக்கும் பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி அருள் திரு அம்மாவின் அருளை பெற வைக்கும் சித்திரை பௌர்ணமி விழாவில் அனைவரும் பங்கேற்போம் பலன் கோடி பெறுவோம் பராசக்தி சித்தர் பீடத்தின் கருவறை பணிகளை இன்று தென் சென்னை மாவட்டம் பொழிச்சோலூர் மன்றமும் நாளை புதுக்கோட்டை மாவட்டம் அன்பர்களுக்கு காலை வணக்கம். ஒருவர் ஆனந்தமாக இருக்கிறார் என்றால் மலர்ந்த முகத்துடன் இருக்கிறார் என்கிறோம். மெல்லிய சுபாவம் கொண்டவரை பூ மாதிரி இருக்கிறார் என்கிறோம். ஆகவே மலரை மனிதனின் நற்பண்புகளுடன் ஒப்பிடுகிறோம். மலரின் வெளித்தோற்றம் தான் இப்படி என்றால் அதனது நறுமணத்தையும் தூய அன்பிற்கு ஒப்பிடலாம். எப்படி மலரின் நறுமணத்தை ரசிக்கிறோமோ அதேபோல் மற்றவர் நம்மீது காட்டும் அன்பிலும் திளைக்கிறோம். மலரை மற்றவர்களுக்கு தரும்பொழுது எப்படி மலரது நறுமணம் நம்மீது ஒட்டிக்கொள்கிறதோ அதேபோல் அன்பின் வெளிப்பாட்டினால் நற்பலன்களும் நம்மீது பலர்கிறது. மலரின் நறுமணம் என்றென்றும் நம்மீது வீச அம்மாவின் அருள் வாக்குப்படி நடப்போம். இந்த பூ உலகை ஓர் அழகிய பூந்தோட்டமாக மாற்றுவோம். எதிலும் பொறுமையும் பக்குவமும் இருக்க வேண்டும். வெந்தது எது வேகாதது எது என்று பிரித்து பார்த்து புரிந்து கொள்கிற பக்குவம் உங்களுக்கு வர வேண்டும். இது அன்னையின் அருள்வாக்கு. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீட வளாகத்தின் அருள் திரு அம்மா அவர்களின் அருள் வளம் நடைபெற்றது. அம்மா, எங்கள் உயிர் ஓட்டத்தில் ஆன்மீகத்தை கலந்த சக்தியே, ஓம் சக்தி என்று உச்சரிப்போர் எல்லோருக்கும் உன் சக்தி அருள் பாலிக்கும் தாயே. எங்கள் உள்ளத்திலும் உணர்விலும் சக்தி வெளிச்சமிட்டவளே, நீ அருள் வளம் வரும்போது இருள் குடிக்கும் சூரியன் தரையிறங்கி உனக்கு முன்னால் வளம் வருகிறது தாயே. அது ஒரு கண் வெளிச்சம். நீ அருள் வளம் வரும்போது
குமையிடும் நிலவு தரையில் உதித்து உன்னோடு பலம் வந்து அறத்தின் குழுமையினை அகிலமெல்லாம் பாய்ச்சுகிறது. அது உன் மறுகண்ணின் விடுச்சம் தாயி. அம்மா, உன் விசை தோளில் கதிர் வெளிச்சம், விடியல் தரும் அருள்வாக்கில் அறவெளிச்சம், பார்க்கும் விழி இரண்டில் பரிவின் வெளிச்சமடி, கால் ஒன்றும் இடமெல்லாம் கனிவின் பசுமையடி, கை வீசும் வேகத்தில் கருணை கொடை வெளிச்சம் என வெளிச்சமிட்டு வெளிச்சமிட்டு வரும் தாயே, பங்குனி பௌர்ணமி என்று உன் அருளால் விளக்கு பூஜை வெளிச்சமிட போகிறது தாயே. மேல் பருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் பங்குனி மாத பௌர்ணமி விளக்கு பூஜை தொடங்கியது. எண்கோண வடிவ சக்கரத்தில் அமைக்கப்பட்ட பிரதான விளக்கேற்றி பௌர்ணமி விளக்கு பூஜையை சக்தி திருமதி லட்சுமி பங்காரு அடிகளார் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். அஸ்திவாரத்தில் உயிர் ஆன்மீகத்தை விதைத்தவள், அதனால் தான் சக்தி சக்தி ஓம் சக்தி பராசக்தி என்ற இந்த உயிர் முழக்கங்கள் எங்கெங்கும் கேட்கின்றது. அரசர் காலத்தில் பக்தி கோயிலோடு நின்று போனது, பக்தி காலத்தில் பக்தி பஜனை பாட்டோடு நின்று போனது, உன் அவதார காலத்தில் தான் பக்தி பாமரர்களின் உள்ளமெல்லாம் பதியமிட்டது தாயே. அம்மா, இங்கு ஒளிரும் விளக்குகள் வெளிச்சத்தை எங்கள் ஊனங்களுக்கு வேறாக பாய்ச்சுகிறது தாயே. யாதுமாகி நின்றாய் சக்தி, எங்கும் நீ உறைந்தாய், தீது நன்மை எல்லாம் சக்தி உன் திருமுக நிலை என்றும், இன்பமாகிவிட்டாய் சக்தி என்னுடைய புகுந்தாய், பின்பு நின்னை எல்லாம் சக்தி பிரிது நானோ உண்டும் என்ற மகாகவியின் வரிகள் விளக்கு கதிர்களில் வெளிச்சமாய் விரிந்தது. தானே வெளி எங்கும் நிறைந்தாய், தானே பரம வெளி என நீ ஆனாய், தானே சகலமும் ஆகி தரணி காத்தாய், தானே எழுந்த தயாபரியே, உன் முகத்தின் வெளிச்சம்தான் இந்த விளக்கு பூஜையில் முற்றும் பிரதிபலிக்கிறது. அம்மா, மூலம் ஆகிய மும்மலம் அறுக்கும் தூய விளக்கின் சுடரிவிடு ஒளியே என்றார் மாணிக்க வாசகர். அந்த வெளிச்ச கற்றைகள் சித்தர் குலத்தில் சுற்றி சுற்றி வருகிறது தாயே.
தாயே பராசக்தி, நீ யார்? பார்வதியா, லக்ஷ்மியா, சரஸ்வதியா அல்லது மற்ற ஸ்ரீதேவதையா? இவைகளை எல்லாம் படைத்து இவர்கள் ஒளிவில் காட்சி தருகிற இவர்களுக்கெல்லாம் மூல காரணமாக உள்ள தெய்வ சொரூபம் நீ. ஆம், நீ பராசக்தி. நீதான் பரபிரம்மத்தின் பத்தின் என்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதர். அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களாகிய மூவருக்கும் மேலாகிய பரபிரம்மம் என்பது யாதொன்று உண்டோ அந்த பரபிரம்மத்தின் பத்தினியே பராசக்தி. பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன் இவர்களுக்கு மேற்பட்டவன் ஈஸ்வரன். இவனுக்கும் மேலானவன் சதாசிவன். இந்த சதாசிவனும் பராசக்தி ஆணைக்கு கட்டுப்பட்டவன். அம்மா, நீ திரிமூர்த்திகளுக்கும் மேற்பட்டவள், எல்லா தெய்வங்களுக்கும் மேற்பட்டவள். நீ எல்லா தெய்வ வடிவங்களும் வருகின்றாய். நீயே பார்வதி, நீயே லட்சுமி, நீயே துர்கை, நீயே காமாட்சி, நீயே சரஸ்வதி, நீயே விசாலாட்சி, நீயே மீனாட்சி, நீயே பகவதி. வேறு வேறு ஒரு கொண்ட நீ ஆதிபராசக்தியாய் வேறொரு கொண்டு அருள் பாலிக்கின்றாய் அம்மா. இத்துடன் இன்றைய மறுவூர் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை காலை இதே நேரத்தில். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி. இதிலும் பொறுமையும் பக்குவமும் இருக்க வேண்டும். வெந்தது எது, வேகாதது எது என்று பிரித்து பார்த்து புரிந்து கொள்கிற பக்குவம் உங்களுக்கு வர வேண்டும். இது அன்னையின் அருள்வாழ்த்து. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தப் பீடத்தில் அனைவரும் வருக, அன்னையருள் பெறுக. சித்திரை பௌர்ணமி, இது சித்தர்களின் பௌர்ணமி. 21 சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த புண்ணிய பூமியான மேல்மருவத்தூருக்கு ஆன்மீகத்தின் வித்தாகவும் வேறாகவும் திகழும் அம்மாவின் அருள் பெற வாருங்கள். பௌர்ணமி விழாவிற்கு அருள் திரு அம்மாவின் அருள் வாலிப்பால் அமைந்த யாகசாலையில் விதவிதமான யாக குண்டங்கள், சக்கரங்கள், ஆன்மீக உலகமே கண்டிராத மாபெரும் கலச விளக்கு வேண்டி பூஜை காண வாருங்கள். சித்திரை பௌர்ணமி விழாவிற்கு மேல்மருவத்தூரில் சித்திரை பௌர்ணமி விழா பங்கேற்போம், பயன் பெறுவோம். உலகை அமைதி பூங்காவாக மலர வைப்போம். அருளாட்சியோ அன்பரோ காமினமே பிங்கிதல் பெய்ய
சித்தர்பீடத்தில் சித்திரை பௌர்ணமி விழா. அருள் திரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் சித்திரை பௌர்ணமி விழா. கலச விளக்கு வேண்டி பூஜை இடம்பெறும் பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி. சித்தர்களுக்கு உகந்த பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி. சீரும் பேரும் தரும் பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி. நாடும் வீடும் சிறக்கும் பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி. இயற்கை வழிபாட்டிற்கு சிறந்த பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி. அவரவர் பிரார்த்தனை நிறைவேற்றும் பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி. பொது நலன் கருதி வேண்டும் பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி. வாழ்வில் முன்னேற்றம் அடைய வைக்கும் பௌர்ணமி
சித்திரை பௌர்ணமி. தொழில் வளம் மன வளம் பெருக வைக்கும் பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி. பில்லி சூன்யம் விலக வைக்கும் பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி. ஓய்வினை தனிய வைக்கும் பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி. அருள் திரு அம்மாவின் அருளை பெற வைக்கும் சித்திரை பௌர்ணமி விழாவில் அனைவரும் பங்கேற்போம், பலன் கோடி பெறுவோம்.